அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, தமிழ்நாட்டில் ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு பணி, அம்மா இளைஞர் விளையாட்டு திட்டம் பற்றி நண்பர் ஒருவர் ஆர்டிஐ ஃபில் பண்ணி ஒரு சில தகவல் வாங்கியிருக்காங்க. மற்றொருவர் அதில் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி தற்போது பதவியில் இருக்கும் பஞ்சாயத்து தலைவர் வந்து மாவட்ட ஆட்சியரும் கவனத்தை கொண்டு போயிருக்காங்க. இந்த ரெண்டு லெட்டருடைய விவரங்களை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், முதலமைச்சர் முதலில் கைத்திட்ட இந்த திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி தேர்தல், GPDP, RTI, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு பயனுள்ள இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட பதிவு உங்களுக்கு வரனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த PDF-ஓட ஃபைல் லிங்க் வந்து வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவங்களுடைய பகுதிகளில் எத்தனை பேரூராட்சிகளில் அந்த அம்மா இளைஞர் விளையாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு, அதனுடைய பரப்பளவு என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதை ரீட் பண்ணுறேன். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் செட்டிப்பாளையம் அருண் தங்கராஜ் என்பவங்க வந்து அண்ணா விளையாட்டு அரங்கில் தமிழ்நாடு அம்மா இளைஞர் விளையாட்டு திட்டம் குறித்த தகவலை பெறுவதற்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழ் மனு செய்து உள்ளதன் பேரில் கீழ்காணும் தகவல்கள் வழங்கப்படுகிறது. அம்மா இளைஞர் விளையாட்டு திட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள 404 கிராம பஞ்சாயத்து மற்றும் 16 பேரூராட்சிகளில் 2019-2020 ஆண்டிற்கு செயல்படுத்தப்படுவதற்கு அனைத்து கிராம பஞ்சாயத்துகள் பேரூராட்சிகளிலும் கபடி, வாலிபால், கிரிக்கெட் அல்லது பூப்பந்து ஆகிய விளையாட்டுகளுக்கு பயிற்சி மேற்கொள்ள பொதுவான இடத்தினை தேர்வு செய்து தேர்வு செய்த இடத்தில் களம் அமைக்கும் பணிகள் ஊரக பகுதிகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பேராட்சிகளிலும் பேராட்சிகள் பொது நிதியிலிருந்தும் பின்வரும் அளவீடுகளில் மைதானங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. வாலிபாலுக்கு அந்த கோர்ட் அந்த பிச்சினுடைய அளவு வந்து 18 மீட்டர் x 9 மீட்டர், கபடிக்கு 13x10, கிரிக்கெட்டுக்கு 3.66x22.56, பேட்மிண்டனுக்கு 24x12. இது கோர்ட் பிச். வந்து அவுட்டர் கிரவுண்ட்னா அதுக்கு வேறு அளவுகள், ரெண்டும் வெவ்வேறாக இருக்குது. அம்மா இளைஞர் விளையாட்டு திட்டத்தின் கீழ் ஆண் பெண் இருப்பாளருக்கும் சம்பந்தப்பட்ட கிராம ஊராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் உள்ள விளையாட்டு வீரர்களை கொண்டு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதில் ஒரு முக்கியமான குழு கிடைச்சிருக்கு நமக்கு ஒரு பாயிண்ட். ஒவ்வொரு கிராம ஊராட்சி பேரூராட்சியில் அம்மா இளைஞர் திட்டம் செயல்படுத்தியிருக்காங்க, அதுக்கு ஒரு குழு இருக்குது. அந்த குழு உறுப்பினர்கள் விவரத்தை ஃபுல்லாக கேளுங்க ஆர்டிஐ ஃபைல் பண்ணி. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சென்னையிலேருந்து ஒப்பந்தக்காரர்கள் வாயிலாக பேரூராட்சி மற்றும் கிராம ஊராட்சிகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் திறந்தவெளி உடற்பயிற்சிகளுக்கான விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. அம்மா இளைஞர் விளையாட்டு திட்டத்திற்கு என திருச்சிராப்பள்ளி மாவட்ட பிரிவிற்கு மானியம் எதுவும் பெறப்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் ஊராட்சி ஒன்றியம் சண்முகபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் வந்து என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுத்துருக்காங்க, அம்மா இளைஞர் விளையாட்டு திட்டம் தொடர்பான முறைகேடுகள். ஐயா, நான் தங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், எங்களது ஊராட்சிக்கு AYSS திட்டத்தின் மூலம் கீழ்கண்ட விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. அதில் வாலிபால் கம்பம், ஜிம் கம்பங்கள் மற்றும் உபகரணங்கள் போன்றவற்றை நடுவதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்நாள் வரை நடுவதற்கு யாரும் வரவில்லை. இது குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அணுகிய போது முன்னுக்கு பின் புறனான தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் இத்திட்டத்திற்கான அதிகாரியை அணுகிய போது இத்திட்டத்தின் கீழ் அனைத்து வேலைகளும் முடிந்துவிட்டதாக எங்களுக்கு அறிக்கை வந்துள்ளது என கூறி கீழ்கண்ட விவரங்களை அளித்தனர். அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணிக்காங்கன்னா, ஜிம் எக்யூப்மெண்ட்டுக்கு 7874, பேரலல் பாருக்கு 2900, வாலிபால் போஸ்ட்டுக்கு 3915, பிபி போஸ்ட்டுக்கு 1499, மொத்தம் 16,000 ரூபாய்க்கு பொருட்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு கிராம பஞ்சாயத்திற்கு உபகரணங்கள் நடுவதற்கு 16,139 ஆகின்றது. ஆனால் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நீங்களே அதை நட்டுவிட்டு புகைப்படம் எடுத்து அனுப்புங்கள் என்று கூறுகின்றனர். இது குறித்து தங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். நமது மாவட்டத்தில் மொத்தம் 403 கிராம பஞ்சாயத்துகளும் 19 பேரூராட்சிகளும் உள்ளன. விசாரித்ததில் அனைத்திலும் வேலை நடைபெறவில்லை என்றே பதில் வருகிறது.
இந்த முறைகேடுகளை உரிய நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நகல் அவங்க சம்பந்தப்பட்ட தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சென்னைக்கும் தூத்துக்குடி அந்த மாவட்ட லெவலையும் திட்டக்குனர் தூத்துக்குடிக்கும் வட்டார வளர்ச்சி அலுவலருக்கும் நகல் போட்டு கிளியராக அனுப்பியிருக்காங்க. இப்படி உங்கள் பகுதிகளையும் இது குறித்து தவறு முறைகேடுகள் நடைபெற்றிருப்பேன். உங்கள் கிராமத்தில் உள்ள அந்த குழு உறுப்பினர்கள்ட்ட கேட்டுட்டு விரிவான அறிக்கையை நீங்கள் பெற்றுக்கொண்டு முறைகேடு இருப்பேன். உங்களுடைய மாவட்ட ஆட்சியருக்கு பிடிஓக்கு தகவலை தெரிவித்து இந்த விளையாட்டுப் பொருட்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.